Saya amat berpuas hati dengan proposal kamu semua. Dan saya juga dah tanda tangan beberapa borang yang dah diserahkan pun pada pihak atasan. Dan kemungkinan besar dalam masa 2 atau 3 minggu lagi, payment kamu semua akan dirilis. Terima kasih atas budi bicara Encik. Kami memang sangat menghargai jasa baik Encik ini. Okey, kami minta diri dulu. Okey, kalau ada apa-apa persoalan, boleh ajukan sekarang. Tak tahu lah, Encik. Nak tanya apa. Okay. Happy sangat. Okey, tahniah. Okay. So, harap kamu dapat melakukan yang terbaik lah. Pegang amanah ini sebaik mungkin. Terima kasih. Okey, terima kasih. Ila orang amma okey, apa yang berlaku? Aku belum. Apa yang tanpa ada. So, ini nak berlaku. Berlaku. Kadang belakang orang berlaku bijak, kan? Ini adalah orang berlaku pakaian lama. Adakah ne pa? Nanda adik kiri anggur lebih patut orangnya. Nalang leh empa, kado leh seperti itu dulu. Nampol orang gamana korai walan anak kerja over bisetukon. Kado leh melal paliya potai seperti mana? Sari, mau velan seperti berikan ma? Ella nalang beri ஏம்பா ஏதாவது பேசணுமா இல்லமா உனக்கு ஒரு நல்ல வரம் வந்திருக்கு நானும் நல்லா விசாரிச்சிட்டேன் நீ என்னமா சொல்ற வேணாம்ப்பா அவசரப்பட்டு எடுக்கிற முடிவு தப்பாவும் இருக்கும் தப்பான ஆளாவும் இருக்கும் நான் கொஞ்ச நாளைக்கு எந்த தொந்தரவும் இல்லாம என் பிசினஸ்ல கவுன செலுத்துறப்பா என்னை மன்னிச்சிருங்க நான் உன்னை எப்பவும் வற்புறுத்த மாட்டேமா உனக்கு எது இஷ்டமோ அதை நீ செய் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அப்பா கிட்ட சொல்லு மனசுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு வருத்தப்படாத Unno, yaitu nari kenari beri kepada pesawat malam hari itu,
நான் பார்க்குற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. அம்மா, எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுறீங்களா? எனக்கு இப்போ கல்யாணம் வேணாமா? நான் கொஞ்ச நாளைக்கு தனிமையில் இருக்க ஆசைப்படுறேன். இப்போ தயவு செஞ்சு என்ன இந்த ரூம் விட்டு போனோம் அதானே? நீ அவளே நினைச்சுக்கிறதடா, உன் வாழ்க்கை என்னடா வருது? எனக்கு தெரியல மகேன், நீ நல்லா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு. கொஞ்சம் தாமதமாகிட்டு இருக்குது. எப்படியா இருந்தால் கூட இந்த வாரம் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். அப்படியா? சரிங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணும் கொடுத்துருங்க. ஓகே ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. எப்படி சார் கமிட் எழுப்பி? ஒரு ஜூஸ் கூட இல்ல. அப்பா கிட்ட காசு வாங்கி உங்களை அன்னாஸ் ஜூஸ் தான வாங்கி வைக்க சொன்னேன். இப்ப எதுக்கு உனக்கு அன்னாஸ் ஜூஸ்? ஆப்பிள் ஜூஸ் தானே, போய் அதை எடுத்து குடிய முடியாது. இனிமே இந்த வீட்டுல அன்னாஸ் ஜூஸ் மட்டும் தான் இருக்கணும், மத்த ஜூஸ் எல்லாம் எடுக்க கிடையாது. என்ன சொல்றாரு துரை? ஏன்பா அமர்ஜித்ங்கிற பேரு எப்ப இருந்துப்பா துரைன்னு மாத்தினீங்க? நீதான் இப்ப அன்னாசி பழ கம்பெனி முதலாளி ஆச்சே, நீ வாங்கி வைக்க வேண்டித்தானே. இப்பதான்ப்பா சரியா நட்டுருக்கோம், அது பல தரட்டும். அப்புறம் பாருங்க, டெய்லி இந்த வீட்டுல அர்னாசி ஜூஸ், அர்னாசி கேக், அர்னாசி கறி, அர்னாசி சோறு, அர்னாசி பிஸ்கட், எல்லாமே அர்னாசியா தான் இருக்கு போது. அவ வெறும் கையில மனம் போடாத, போய் இருக்கிறத குடி போ. பையனுக்கு சாப்பாடு ரொம்ப மிளகா கொடுக்காதே, ரொம்ப கோபம் வருது.
கடைசி வரைக்கும் என்ன நம்மளுமே பேசிட்டாங்க. எங்கடா இவர் நம்மளை வச்சு காப்பாத்த மாட்டாரு என்ன பார்க்காமல பேச எழுதினாங்க சோதரம். இனிமேல படிச்சு என்ன சம்பாரிச்சது யாருக்காங்க அது அம்மாவை போய் சேர்த்துட்டாங்க. அப்படின்னு சொல்லாத நீ கொஞ்சம் அமைதியாரு. அம்மா வாழ்ந்த அப்பதான் நிம்மதி இல்லை. இருந்த பிறக்காவது உங்க அப்பா சாந்தி அடிட்டோம். இந்த மாதிரி ஆனது அவங்க சோதனை படுத்துறது எப்ப வீட்டுக்கு கொண்டு போகலன்னு சொன்னாங்க. போஸ்ட்மார்ட்டம் நடந்துகிட்டு இருக்குமா? இன்னும் ஒரு மணி நேரமா தான் ஆகும். சதீஷ் தான் பேசிக்கிட்டு இருக்க மருந்துல பொடிச்ச உடம்பு நாள் கடத்தின சரி அமர்ஜி அஸ்வினிக்கு சொல்லிட்டு அமர்ஜி வேலையா ஜோஹருக்கு போயிருக்கோம். அஸ்வினி வந்துட்டு இருக்கா ஜாக்கட்டும். ஹலோ ஹலோ நான் பார்த்திபன் பேசுறேன். நாளைக்கு எப்படி அக்கௌண்ட்டில் காசு இல்லை எல்லாக்கிட்ட கேட்குமா? இல்லை இந்த நிலைமையில் எல்லாட்ட கேட்க வேணாம். நம்மளே செட்டில் பண்ணிவிட்டு அப்புறம் சொல்லுவோம். சப்ளையை கால் பண்ணுங்க நாளைக்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டேன். இல்லா நான் ஒரு முக்கியமான வேலையாக அஸ்வினி கூட்டிகிட்டு போகிறேன். அவனை அப்புறம் பார்க்குறேன். ஏ சாதனா, இல்லாவோட அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னேன். இப்போ அங்கே போகாமல் நீ எங்கே போகிற? வா சொல்கிறேன். அதான் எங்கன்னு சொல்லு. நம்ம சப்ளையர் பார்த்திபன் கால் பண்ணாரு. கேஷ் செக்கு கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம கம்பெனி அக்கௌண்ட்ல பணம் இல்லையா? எப்படி அவ்வளோ சீக்கிரமா பணம் இல்லாமல் போயிடும்? அதான் எனக்கும் தெரியல. பேங்க்ல தான் போய் கேட்கணும். இப்பவே போகணுமா? இல்லை கூட இருக்க வேணாம். அதில் அஸ்வினி உடனடியாக கவனிச்சா எதாவது செய்யலாம். அப்புறம் காலம் கலைஞ்சி போய் எல்லாமே கை நழுவி போயிடுச்சுன்னா இல்லாக்கு இன்னொரு வழியை ஏமாற்றத்தை ஏற்றுக்க முடியாது. சரி சீக்கிரமா போ. Ini penyata Eka. Yang dikeluarkan sebanyak RM350,000 telah dikeluarkan oleh Saravanan. Saravanan? Ya. Terima kasih, Kak. Saravanan, போன் எடுக்க மாட்டான். 350,000 ரூபாய் எடுத்தவன் கொண்டு போன் எடுப்பான். நடக்கணும் அவனை
nalla vada nadichi ye mandu poi ipa paathu vela padradhu ini ethana perukku check kudukonum theriyaya adu vera ipa ila kitta enna nu solli kekkuradhu achi yara illa sadhana ungalukla mananda pochi ana enakku என்ன சொல்ற உனக்கும் அவனுக்கும் ஆமா சாதனா என் காதலிக்கிறேன் சொன்ன வீட்டுக்கு இது தெரியுமா தெரியாது அவன் தப்பா ஏதாவது உங்ககிட்ட இல்ல இல்ல சாதனா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை தீப் அங்கே வர வேணாம் வீட்டில் ஓய்வாரு மனசு போட்டு குழப்பிக்காத சதனா பணத்துக்கு இப்போ என்ன பண்ண போகிறேன் அது பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் நீ கவலை இல்லாமல் இரு நாளைக்கு நான் கால் பண்ணுறேன் அஸ்வினி குப்ரதம் கிளம்பி வந்துட்டேன் பஸ் கிடைக்கல அம்மாவே இல்லைனாச்சு நீ யார் இங்கே இருந்தானா இல்லைன்னா டேய் அவங்க இருந்த வரைக்கும் உயிர் மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் இப்போ அது இல்லை பொங்கலை பொறுத்த வரைக்கும் அம்மானே அடையாளம் காட்டுற இருந்தாங்கன்னு ஒரு சந்தோஷம் ஆனால் அவங்களுக்குள்ள எவ்வளோ வேதனை இருக்குன்றது யாருக்கு தெரியும் அமைதியாக பிரார்த்தனை பண்ணு அவங்க ஆத்மா சாந்தி அடிக்கும் அவங்க நல்லா இருக்கணும் உன் குடும்பம் நல்லா இருக்கணும்னு தானே இவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆனால் காணம் கணிஞ்சு வரும்போது அதை பார்த்து சந்தோஷப்பட அம்மா இல்லையடா நான் பாவிடா நான் பாவி அதான் எந்த நல்லதும் எனக்கு நடக்கிறதே இல்லை என்னை நம்பினா எங்கள் அம்மாவும் நல்லா வளர்ந்து சீக்கிரமாக போய் சேர்ந்துட்டாங்க இல்லா பதினாறு செய்யணும்ல அது விஷயமா நானும் சதிச்சு போய் ஐயரை பார்த்து வரோம் நம்ம கையில் என்ன இருக்கீங்களா எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும் சரவணன் வரல சரவணன் காலையிலேருந்து கூப்பிட்டு பார்த்துட்டு இருக்கேன் ஃபோன் வேற போக மாட்டேங்குது ஒரு நில ஒன்று வந்திருக்கு ஒரு ஏக்கர் இருக்கும் வருஷத்துக்கு 50,000 கேட்குறாங்க இவரை கால் பண்ணணும்னா லைன் கிடைக்கவே மாட்டேங்குது ஆமாம் சாதனா இங்க எங்க போயிட்டு சத்தனா ஏன் சொல்லு காலையிலேருந்து இந்த சரவணனை கூப்பிட்டு இருக்கேன் லைன் கிடைக்கவே மாட்டேங்குது நீ அவரை பார்த்தியா இனி நம்ம யாருமே அவனை பார்க்க முடியாது நம்ம கம்பெனி காசெல்லாம் எடுத்துட்டு ஓடிட்டோம் என்ன சொல்ற உனக்கு எப்படி தெரியும் நான் பேங்க்ல செக் பண்ணேன் சப்ளை செக் எதுவுமே கிளியர் பண்ண முடியல அக்கௌண்ட்ல காசு இல்லைன்னு சொல்லி கத்துறாங்க அவன் எப்படி எல்லா தொகையும் எடுக்க முடியும் இல்ல அவனோட சைன் இல்லாம இல்ல நீ சைன் போடியா நான் கையெழுத்து போடும்போது
அம்மா இறந்துட்டாங்க ஃபோன் கால் வந்துச்சு. எதுவுமே யோசிக்காம அப்படியே வந்துட்டேன். ஆனால் அவன் எப்படி பண்ணவனே நான் எதிர்பார்க்கவே இல்லையா? என்ன இல்ல, கொஞ்சமாவது கவனமா இருக்கக்கூடாதா? கொஞ்சம் பணமா அது என்ன கவனமா இருக்கிறது? அம்மா இறந்துட்டாங்கன்னு கால் வந்தா யாராவது யோசிச்சு ஏதாவது செய்ய முடியுமா? அவனை ஏமாத்தோன்னு நம்மள நினைச்சா பார்த்தோம். ஏன் நீ என்ன சொன்ன? அவன் பார்க்க நல்லவராக தெரியாது, டைரக்டரா போடலான்னு. ஆனா பண்ணணும் வந்ததும் இவனை மட்டும் நீ கை காட்டுற. அவன் காசு மட்டும் எடுத்துட்டு போயிருந்தா பரவாயில்ல, அஸ்வினியை காதலிக்கன்னு சொல்லி நெருங்கி பழகி ஏமாத்திட்டு போயிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது. இப்பயே போலீஸ்கிட்ட போய் நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். ஆனா என்ன நடக்கும்னு தெரியல. பணம் கிடைக்கும்னு நம்பிக்கை இல்லை. அவ்வளோ பணம் எடுத்துட்டு போனவன் நான் வீட்டிலேயே உட்காந்துருக்க போறான். இப்ப என்ன பண்ணலாம்? நான் வேணா பேங்க் மேனேஜர் பேசி பார்க்குறேன். இல்ல இவ்வளவு யார் யாருக்கு செக் கொடுத்துருக்கேன்னு தெரியுமா? தெரியாது. ஆஃபீஸ் போய் தான் செக் பண்ணணும். இப்போ சப்ளை கிட்ட எப்படி காசு தருது? நான் அப்பா கிட்ட பேசுறேன். நான் பார்த்துக்கலாம். வரேன். சரிடா, நானும் சாதனாவை ஃபாலோ பண்ணுறேன்.